பவன்டோ இந்த தனி சுவை நமதே. ஜெனரல் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், இந்த காலி மார்க் பவுண்டர் பிரசன்ஸ் பிளாக்ஷிப் ஸ்போர்ட்ஸோட கிரிக்கெட் தேர்தல் 2021 பவர்ட் பை WCC3 வேர்ல்ட்ஸ் மோஸ்ட் டவுன்லோட் கிரிக்கெட் கேம். இந்த பக்கம் ராஜஸ்தான் ராயல்ஸ் வர்சஸ் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் மேட்ச், மும்பை வான்களில் நடக்கக்கூடிய இந்த மேட்சோட ப்ரீ அனாலிசிஸ் அண்ட் ப்ரிவ்யூ இது. ஸோ ரெண்டு டீமும் வந்து இந்த சீசனோட மோஸ்ட் வீக்கஸ்ட் டீம்னு நான் கண்டிப்பாக சொல்ல மாட்டேன், பட் ராஜஸ்தான் ராயல்ஸ் மோஸ்ட் வீக்கஸ்ட் ஒரு டீமாக தான் நான் பார்க்குறேன். பட் இந்த பக்கம் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அவங்க தரத்துக்கு அவங்க ஆனாங்க அப்படின்னா, இப்போது டேபிளுக்கு கீழே ஏழாவது இடத்துல இருக்கிறாங்கல்ல, ஏழாவது இடத்துல இருக்க வேண்டிய டீமே அவங்க கிடையாது. ஸோ மேலே டாப் ஃபோரில் இருக்க வேண்டியவங்க, ஸோ பிளே ஆஃபுக்கு தகுதி பெறக்கூடிய ஒரு டீமாக தான் நம்ம சொல்லியிருந்தோம். பட் ஆனால் இப்போ அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது கண்டிப்பாக ரொம்ப மோசமாக தான் இருந்துகிட்டு இருக்குது. பட் இப்போ ஒன்று குறைஞ்ச போல, இப்போ இருக்கக்கூடிய அடுத்தடுத்த மேட்சுக்கு அவங்க வின் பண்ணாங்கன்னா, ஏன்னா இப்போ நேற்றுக்கு பாருங்கள் பஞ்சாப் கிங்ஸ் வந்து மும்பை இண்டியன்ஸுக்கு அகேன்ஸ்ட் வின் பண்ணதுக்கப்புறமாக, ஸோ அவங்க இப்போ அஞ்சாவது இடத்துக்கு போயிருக்கிறாங்க. இப்போ மும்பை இண்டியன்ஸ் நாலாவது இடத்துல தான் இருக்கிறாங்க. ஸோ இப்போலேருந்து அவங்க வெற்றி வேட்டையை ரெண்டு டீமும் ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா சுபம் அப்படிங்கிற மாதிரி இந்த ஐபிஎல் அவங்க வந்து முடியலாம். ஸோ என்னென்ன மாதிரி விஷயங்கள் டீமில் இருக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம நிறையாவுக்கு அலச போகிறோம். ஏன் அதை தாண்டி நான் எப்பவுமே சொல்கிறது, இந்த பிளாக்ஷிப் ஸ்போர்ட்ஸில் ஐபிஎல் வீடியோஸ், கிரிக்கெட் வீடியோஸ், இந்த கிரிக்கானந்தா அப்படிங்கிறத தாண்டி வந்து ஸோ நிறைய ஸ்போர்ட்ஸ் சம்மந்தப்பட்ட வீடியோக்கள் வந்துகிட்டு இருக்குது. ஸோ முன்செலடா அப்படிங்கிற ஒரு இன்ஸ்பிரேஷனான ஒரு ஷோ ஒன்று நம்ம சேனலில் இருக்குது, நீங்கள் அதையும் பாருங்கள். நீங்கள் சாயங்காலம் அந்த வீடியோ ரிலீஸ் ஆகுது. ஸோ ஐபிஎல் மேட்சுக்கு முன்னாடி அந்த வீடியோ பாருங்கள். இப்போ நம்ம என்ன இதில் போகலாம். இந்த ராஜஸ்தான் ராயல்ஸ் வர்சஸ் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் மேட்சோட அனலிசிஸை பொறுத்த வரைக்கும், ஸோ ஷாபு த்ரீ, ஸோ பிச் ரிப்போர்ட், வெதர் ரிப்போர்ட் அண்ட் டாஸ் ரிப்போர்ட்டில், ஸோ நம்ம வழக்கமாக சொல்கிறது மும்பை வான்களையில் சேஸிங் தான் எல்லா டீமும் லைக் பண்ணுறாங்க. காரணம் ஒன்று, நியூ பால் மொதல் நாலஞ்சு ஓவரில் நியூ பால் பவுலர்ஸ்களை வந்து போட்டு விக்கெட் எடுத்துட்டாங்க அப்படின்னா, ஸோ பின்னாடி டார்கெட் கம்மியாக ஒன்று, இன்னொன்று வந்து இங்கே பணி இருக்குது அப்படிங்கிறதுனால வந்து ஸோ சேஸிங் ஈஸியாகவும் இருக்குது. அண்ட் அதை தாண்டி வான்கடே சின்னது, ஒரு பக்கம் பெருசு, இன்னொரு பக்கம் ரொம்ப குட்டிங்கிறதுனால வந்து ஸோ எப்படியா இருந்தாலும் பத்து ஓவர் அந்த பக்கம், பத்து ஓவர் இந்த பக்கம், ஒரு எண்டில் பெரிய ஸ்கோர் அடிக்கலாம் அப்படிங்கிறது ஒரு நினப்பு இருக்குது எல்லா டீமுக்கிட்டையும் அந்த நினப்பு இருக்குங்கிறதால எல்லோரும் சேசிங் அதை லைக் பண்ணுறாங்க. இந்த ஐபிஎல் ரிப்போர்ட்டும் ஸோ சேசிங் எடுங்க அப்படின்னு எல்லா கேரனையும் புஷ் பண்ணுது. அண்ட் இதுக்கு முன்னாடி நடந்த போட்டியிலையும் அப்படி தான் புஷ் பண்ணுது. ஸோ அதை தாண்டி வந்து பிச்சில் நம்ம என்னங்க எதிர்பார்க்க முடியும், ஸ்விங் இருந்தால் கோடி புண்ணியம் போகிறதுக்கு, ஸ்விங் இல்லைனா ஸோ பேட்ஸ்மேன்களுக்கு அது வந்து பேட்டிங் பேரடைஸ் எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை, சொர்க்கம் பூந்து விளையாடுவாங்க. இப்போ பார்த்துருந்துருப்பீங்க ராஜஸ்தான் ராயல்ஸ் இதே பேச்சில் ஆனாங்க ஆர்சிபிக்கு அகேன்ஸ்ட், ஆர்சிபி டீம் விக்கெட் லாஸ் இல்லாமல் வின் பண்ணாங்க. அப்புறம் சிஎஸ்கே அகேன்ஸ்டாக கேகேஆர் டீம் சேஸ் பண்ணாங்க, அஞ்சு விக்கெட்டுக்கு அப்புறமா வந்து சேஸ் பண்ணாங்க. எல்லாம் நீங்கள் பார்த்துருந்துருப்பீங்க, நான் சொல்லவே தேவையில்லை, சாட்சி நீங்கள் தான். ஸோ இங்கே டாஸ் வின் பண்ணால் ஃபஸ்ட்டு பவுலிங் எடுத்து சேஸிங் போகிறது எல்லா டீமும் விரும்புவாங்க. ஸோ வெதர் ரிப்போர்ட்டும் இப்படி தான் இருக்குது. அண்ட் இதை தவிர்த்துட்டு இப்போது நம்ம உள்ளே வெளியே பிளேயிங் லெவனுக்குள்ளே போகும்போது, எனக்கு ராஜஸ்தான் ராயல்ஸ்லேருந்து ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருக்கேன், மன நோராக பதிலாக ஜெய்ஸ்வால் வந்தால் பெட்டராக இருக்கும் அப்படின்னு போன வருஷம் ஸோ என்னோடய ப்ரிவியூலையுமே நான் சொல்லியிருப்பேன், ஜெய்ஸ்வால் என்னோடய பிளேயிங் லெவனில் இருந்தார், சான்ஸ் கொடுக்கணும்னு சொல்லிட்டு. ஆனால் இப்போ அவருக்கு சான்ஸ் கொடுத்தே தான் ஆகணும். அதை தவிர்த்து மற்றபடி கீழே பெருசாக சேஞ்ச் இல்லை. மேபி ஸ்ரேயாஸ் கோபால் போன மேட்ச்சில் விராட் கோலி எடுக்கிறதாக கொண்டு வந்தாங்க, ஆனால் செம்மையாக அழிச்சிட்டாங்க. ஸோ ஒரு வேளை வந்து ஸ்ரேயாஸ் கோபால் வேணாம், ஒரு ஸ்பின்னரோட நாங்கள் போகிறோம், இல்லை ரியன் பிராக் எடுக்கிறாரு ரெண்டு ஓவர் போகிறாரு, டீசெண்டாக இருந்தாலும் பரவாயில்ல, நாங்கள் வந்து ரியன் பிராகும் இந்த பக்கம் டெவோத்தியா வச்சு போகிறோம், ஜெயதேவ் உன்னத்கட் இருந்தால் இன்கேஸ் இங்கே வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட் பவுலிங் எடுக்கலாம், ஒரு லைனில் லைன் லெங்க்த்தில் போட்டால் கிளிக் ஆகலாம் அப்படின்னு பிலீவ் பண்ணாங்கன்னா, ஸோ அங்கே மட்டும் சேஞ்சஸ் இருக்கும். இந்த பக்கம் கேகேஆர் டீமை பொறுத்த வரைக்கும் பெருசாக சேஞ்ச் இருக்க வாய்ப்பு இல்லை, நகர்கோட்டிக்கு எகெயின் சான்ஸ் தருவாங்கன்னு நான் நம்புகிறேன். அவருக்கு இல்லை அப்படின்னா அது ஆப்வியஸாக ஷிவம் மவி தான். ஸோ அங்கே மட்டும் சேஞ்ச், மற்றபடி பெருசாக சேஞ்சுகள் இருக்க வாய்ப்பும் கிடையாது. நரேன் அவர் வந்து ப்ரூவ் பண்ணிட்டும் செஞ்சிட்டாரு. ஸோ இதுதான் உள்ளே வெளியே பிளேயிங் லெவனை பொறுத்த வரைக்குமே. சுனில் நரேன் வந்து கிரிக்கெட் சூஸ் பண்ணாமல் ஒருவேளை வந்து நேவியிலேயோ அதுலேயோ கப்பலில் வேலை பார்க்க சேர்ந்துருந்தா அவரோட ஃபேஸ்புக் ப்ரொஃபைல் யோசிச்சுப்பாரு, சுனில் நரேன் ஒர்க்கிங் அட் மரேன் அப்படி இருந்திருக்கும்ல, இருந்திருக்கும். நேருக்கு நேர் செக்மெண்ட்டுக்குள்ள போயிட்டோம் அப்படின்னா, நான் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சொல்கிறேன், நீங்கள் வந்து இப்போ இல்லை மும்பை வான்கடையில் இதுக்கப்புறம் எப்போ மேட்ச் நடந்தாலும் ஒரு விஷயத்தை நீங்கள் கவனிச்சுக்கணும் என்னென்னா, ஸோ இந்த லென்த்தும் பேஸும் மேட்ருங்க. அதாவது பிரசித் கிருஷ்ணா கிட்ட இருக்கிற ஒரு பெரிய பிரச்சனை நான் பார்க்குறதா வந்து பேஸ் ஆஃப், பட் எங்கே எப்போ அதை பண்ணணும் அப்படிங்கிறது தான் ஒன்று இருக்குது. ஸோ அசால்ட்டாக அவரோட பேஸை வந்து அடிச்சிடுறாங்க, அடிச்சிடுறாங்கன்னா ஒன் பவுன்ஸ் ஃபோராக போயிடுது, இல்லை ரேம்ப் ஷாட் அதை ஆடிடுறாங்க, அவுட் சைட் ஆஃப்ல வந்துச்சுன்னா ஸோ செஸ்ட்டு தட்டி விடுறாங்க.
ஸோ அங்கே இந்த பேஸ் ஆஃப் அப்படிங்கிறது மேட்டர். ஸோ ஆனால் ஷர்துல் தாக்கூர் இங்கே நல்லா பவுலிங் பண்ணுவார், பட் அன்ஃபார்ச்சுனேட் அவரால் சரியாக பண்ண முடியல. அங்கே தான் ஒரு பேஸ் ஆஃபில் வந்து ஒரு தப்பு பண்ணுறாரு, ஸோ ரன்களும் அடிக்கிறாங்க. அண்டு கொஞ்சம் ஒரு மாதிரி ஃபுல் லெங்க்த்தில் போட்டாலும் ஷார்ட் லெங்க்த்தில் போட்டாலும் வந்து அடிக்கிறது ஈஸியாக இருக்கும். ஏன்னா அப்ஸ்டேஜில் வழக்கமாக வந்து பவுண்டரி லைன் பக்கத்தில் விடுறது அப்ஸ்டேஜில் அங்கே போய் விழுது அப்படின்னா அந்த ஷார்ட் லெங்க்த்தையும் அந்த குறை அந்த ஃபுல் லெங்க்த்தையும் வந்து கம்மி பண்ணணும். ஸோ அது இல்லாமல் குட் லெங்க்த்தில் பக்கமான ஒரு ஃபீல்டரோட பவுலிங் பண்ணால் ஸோ ரன்கள் கம்மி பண்ண முடியும். எந்தெந்த அளவுக்கு டாட் பால்ஸ்கள் எந்தெந்த அளவுக்கு பவுண்டரிஸ் போகாமல் இருக்குதோ அது வந்து ஒரு டீமுக்கு ரொம்ப நல்ல விஷயம். ஸோ பார்க்கலாம், ஸ்பின்னர்ஸ்கள் வருவாங்கள்ல அவங்களோட ஓவர்ஸ் ரொம்ப முக்கியம்தான். ஆனால் அவங்களுமே ஸோ முடிஞ்ச அளவுக்கு டைட்டாக விக்கெட் டு விக்கெட் அதே நேரத்தில் வந்து கேப்டன் வந்து ஸ்பின்னர்ஸ்களை ப்ரெஷர் டைமில் யூஸ் பண்ணால் அந்த ரன்கள் வரது வந்து ரொம்ப கம்மியாகும். ஸோ இந்த விஷயங்களை கண்டிப்பாக ஒரு கேப்டனும் அண்ட் ஸ்பின்னரும் பண்ணணும்னு நான் விரும்புகிறேன். சரி ஓகே, இப்போ நேருக்கு நேர் செக்மெண்ட்டில் வந்து நம்ம இப்போ ரெண்டு டீமையும் பற்றி நம்ம பார்க்கும்பொழுது கேகேஆர் டீமில் ஷுப்பந்தில், நிதிஷ் ராணா, ராகுல் திரிபதி, த்ரீ டாப் ஆர்டர் இந்தியன் பேட்ஸ்மேன்ஸ்கள். ஸோ இவங்களுக்கு அகேன்ஸ்டாக அந்த பக்கம் சேட்டன் சகாரியா, முஸ்டபிஸ் ரஹ்மான், ஃபிஸ். ஸோ இவங்களுக்கிடையில் அந்த காம்படிஷன் பற்றி எனக்கு வந்து அது அது அளவுக்கு பெருசாக பேசுகிறத விட இப்போ ஆண்ட்ரூ ரசல் டெத் ஓவரில் வருவார், அவருக்கு அகேன்ஸ்டாக முஸ்டபிஸ் ரஹ்மான் போடக்கூடிய அந்த யார்க்கர்கள், சேட்டன் சகாரியா போடக்கூடிய அந்த யார்க்கர்கள், மோரிஸ் போடக்கூடிய யார்க்கர்கள், இதுதான் எனக்கு தெரியும் மேட்சோட வெற்றி தோல்வி வந்து தீர்மானிக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இப்போது மோரிஸை வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆரம்பத்தில் ஒரு ஓவர் போட வச்சுட்டு, சேட்டன் சக்காரியா ஒரு ரெண்டு மூணு ஓவர் போட வச்சுட்டு, ஃபிஸை வந்து ஒரு ஓவர் போடிச்சுட்டு, டெத் ஓவரில் வரும்போது ஒரு அஞ்சாறு ஓவர் வந்து இவங்க தான் போடுவாங்க, நாலஞ்சு ஓவர் இவங்க தான் போடுவாங்க. இப்போ ரசல் நிற்கும்போது ரசலுக்கு யார்க்கிறார்கள் அவுட் சைட் ஆஃப் பால்கள், அதுக்கப்புறம் பக்கம் ஒரு ஃபீல்ட் செட். எனக்கு சாம்பரன் பண்ண மாதிரி யாராலையும் அதை பண்ண முடியாது, பட் இன்கேஸ் அந்த ஃபீல்ட் செட்லேயும் பவுலிங்லேயும் ரொம்ப பெரிய ஒரு கான்ட்ரிபியூஷன் டீம் கொடுத்து ஓவரால் டீம் கொடுத்தே தான் ஆகணும். அதுக்கப்புறம் இயான்மரோட ஃபார்ம் தேடிக்கிட்டு இருக்கிறாரு, ரெண்டு வருஷம் ஐபிஎல் தேடிக்கிட்டு இருக்கிறாரு, இப்போ ரசலுக்கு வழி விடணும். இப்போ ஏபிடிஎஸ் வந்து முதல் பத்து ஓவரில் வந்தால் நம்ம ஐயோ ஏபிஎஸ் பத்து ஓவரில் வராரு, சிங்கிள் ரொட்டேட் பண்ணிட்டு அவரோட நேச்சுரல் கேம் எங்கேயா மாறிடும் அப்படின்னு நம்ம யோசிப்பலாம். ரசலுக்கு அந்த பிரச்சனை கிடையாது, ரசல் ஆரம்பத்துலேருந்து வந்தலேருந்து அடிக்க 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 ஆரம்பிச்சிட்டு போகிற ஒரு ஹார்ட் ஹிட்டை. ஸோ ரசில் ஆரம்பத்தில் இவங்க ஃபேஸ் பண்ணாங்கன்னா ஸோ அங்கே வரக்கூடிய டெவோத்தியாலாம் கொஞ்சம் பிரில்லியண்ட்டாக செயல்படணும். ஸோ மேக்ஸிமம் வந்து கொஞ்சம் அலைய விடணும் ரசில் என்ன பண்ணுவாங்கன்னு பார்க்கலாம். அண்ட் அதை தாண்டி மோர்கனோட ஃபார்ம் பற்றி நான் பேசிட்டேன், மோர்கனோட ஒரு ஃபார்ம் பேட்டிங் அது அவர் கையில் தான் இருக்குது. அதே போல் தினேஷ் கார்த்திக்கும் அப்படி தான், தினேஷ் கார்த்திக்கிட்டேருந்து ஒரு மேட்ச் வினிங் நாக், வெறும் 40 ரன் 30 ரன் இல்லாமல் ஒரு மேட்ச் வினிங் நாக் தினேஷ் கார்த்திக்கிட்டேருந்து எதிர்பார்க்கப்படுது. அந்த முதல் 6 ஓவர் கடைசி 4 ஓவர் அதுவும் எனக்கு தெரிஞ்சு முதல் 3 விக்கெட்டை எடுத்துட்டாங்கனாலே அங்கேயே வந்து மேட்ச் ஏற்கனவே முடிஞ்சது. பேட் கேமின்ஸ் அதே மாதிரி கண்டிப்பு பண்ணுவாரெல்லாம் எனக்கு பெருசாக ஐடியா கிடையாது, அவர் அடித்தார். பட் அடுத்த மேட்ச்சில் வந்து இந்த அளவுக்கு இதே அளவுக்கு பாதியில் அப்படின்னு அவ்வளோ சொல்ல முடியாது, பட் ஆனால் பாதிக்கு கம்மியாக ஆடுவார் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அண்ட் இந்த பக்கம் தினேஷ் கார்த்திக் பிரச்சனை கொடுத்தா ஸ்பின்னர்ஸில் கொண்டு வரலாம், கொண்டு வந்தாலும் அவர் நல்லா ஆடிட்டு தான் இருக்கிறாரு லாஸ்ட் மேட்ச்சில். ஸோ பார்க்கலாம். அடுத்து இந்த பக்கம் நம்ம ராஜஸ்தான் ராயல்ஸ் டீம் பக்கம் போகணும் அப்படின்னா பேட் கமின்ஸ் வர்சஸ் ஜோஸ் பட்லர், ஜெய்ஸ் பால், சஞ்சீவ் சாம்சன். ஜெய்ஸ் பாலுக்கு ஷார்ட் பால் பிரச்சனை இருக்குது நம்ம பார்த்துருவோம், அதே போல் சஞ்சீவ் சாம்சனுக்கு ஷார்ட் பால் பிரச்சனை இருக்குது அதையும் நம்ம பார்த்துருவோம். ஷார்ட் பால் அக்யூரேட்டாக இருக்கணும், பட் இந்த மும்பை வான்டேங்கிறதுனால வந்து இந்த பக்கம் சஞ்சீவ் சாம்சனுக்கும் பயம் கிடையாது, ஜெய்ஸ் பாலுக்கும் பயம் கிடையாது. பட் திடீர்னு ஒரு பால் பேஸ் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்து ஸோ அந்த பக்கம் ஒரு பவுன்ஸ் வரும்பொழுது அதை அடித்தாங்கன்னா பேட்டோட ஃபேஸ் ஓப்பன் ஆகி ஸோ அது வந்து ஒன்றுமே இல்லை, ஒரு இன்சைட் சர்க்கிளுக்கு ரெண்டு மீட்டர் விரிய தபடியில் விழும்போது கேட்ச் பிடிச்சிருவாங்க. ஸோ அங்கே மட்டும் மாட்டிப்பாங்க. ஸோ சாஃப்ட் டிஸ்மிஸ்ஸில் சஞ்சீவ் சாம்சன் அதை தவிர்க்கணும், நிற்கணும், பட்லரும் நிற்கணும், ஏதோ ஒரு இந்தியன் பிளேயர் வந்து ஒரு ஃபாரின் ஃபாஸ்ட் பாலர் பார்த்து ஆடுற மாதிரி ஆடக்கூடாது. ஸோ பேட் கமின்ஸ் வர்சஸ் பட்லர் அந்த பேட்டிலுக்காக நான் காத்துக்கிட்டு இருக்கிறேன். அந்த தண்ணி பிரசித் கிருஷ்ணா ஆகும்போது அது ஒரு மாதிரி கிளிக் ஆகிடுச்சு அப்படின்னா டெஸ்ட்ராய்ட் பண்ணிடுவார் அந்த லைன் லெங்க்த்தை பிடிச்சாரு அப்படின்னா. ஸோ ஏன் ஹர்பஜன் சிங் இல்லை, நான் ப்ரீவியூவில் சொல்லியிருந்தேன் ஹர்பஜன் சிங் சொல்லியிருந்தேன், பட் ஆனால் ஹர்பஜன் சிங் அவங்க கொண்டு வரல, ஹர்பஜன் சிங் இல்லாத வரைய இப்போ சுனில் நரேன் வந்து போய்க்கிறாரு ஒரு ஆஃப் ஸ்பின்னராக. ஸோ நியூ பாலில் கண்டிப்பாக இப்போ ஜெய்ஸ் வால் இருக்கிறாரு, இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா மில்லர் இருக்கிறாரு, அது பக்கம் சிவம் துபை, ஏதோ லாட் ஆஃப் லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருக்கிறாங்க. இந்த ஒரு ஆஃப் ஸ்பின்னராக வந்து நியூ பாலும் யூஸ் பண்ணலாம், மிடில் ஓவரில் யூஸ் பண்ணலாம். ஸோ நிறையன்னு இருக்கிறாருங்கிறதால மொத்தமாக பார்த்துப்பாரு, இவங்களுக்கும் பிரச்சனை கிடையாது. பட் ஆனால் அதை தாண்டி நகர்கோட்டி மவியோட ஒரு பவுலிங் அது கண்டிப்பாக ரெண்டு இடத்துல யாராச்சும் ஒருத்தங்க வருவாங்க, ரெண்டு பேரும் வந்து ஒரே மாதிரியான பேஸ் போடக்கூடியவங்க. பட் பேஸ் சில நேரத்தில் இப்போ யார்க்கர் போகிறாங்கன்னா டவுன் த லெக் சைட் போகிறாங்க டக்குன்னு உள்ள அப்படி கிந்தி விட்டாங்கன்னா அது 4 போகும். சிவம் துபை கண்டிப்பாக நல்லா ட்ரீட்மெண்ட் கொடுக்க போகிறாங்க அது தெரியும், ஏன்னா ஆர்சிபி மாதிரி பண்ண மாட்டாங்க, பிஹேவ் பண்ணவே மாட்டாங்க, ஏன்னா ஃபுட் ஒர்க் இல்லாத ஒரு பேட்ஸ்மனுக்கு என்ன பண்ணணும்னு சொல்லி பேட் கமின்ஸ் ரொம்ப நல்லாவே தெரியும். ஸோ பார்க்கலாம், மிடில் ஓவர்ஸில் ஒரு வேலை ஷிவம் துபே வரும்போது அதெல்லாம் பேட் கமின்ஸை கொண்டு வந்து ஸோ விக்கெட் எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணலாம். அதை தாண்டி டெவோத்தியா ஐ திங்க் பேட்டிங்கில் அவர் வந்து இப்போ அவருக்கு லெஃப்ட் ஹேண்டர் யார் போட்டாலுமே அது வந்து அடிச்சிடறாரு ஃபாஸ்ட் பாலர்ஸை பொறுத்த வரைக்கும். ஸோ அதுதான் டெவோத்தியா கிட்ட வந்து 30 ரன். ஸோ எல்லாருமே அவங்களை கான்ட்ரிபியூஷன் டீமை கொடுத்தா மட்டும்தான் பாயிண்ட்ஸ் டேபிள் அந்த 2 பாயிண்ட்ஸ் வரும். நெட் ரன் ரேட்டும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இல்லை, மோசம், ரொம்ப மோசத்தில் இருக்கிறாங்க, டேபிளுக்கு கீழே இருக்கிறாங்க. ஸோ பார்க்கலாம். பட் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மேட்சோட பிஸ்தாவாக நான் அகைன் ஆண்ட்ரே ரசல் இருப்பார் நான் பிலீவ் பண்ணுறேன். இந்த பக்கம் ராஜஸ்தான் ராயல்ஸில் பட்லர் இருப்பார் நான் பிலீவ் பண்ணுறேன். பட் அதை தாண்டி வந்து இப்போது ராஜஸ்தான் ராயல்ஸில் வந்து இப்போ ரியன் பிரழாக்கெலாம் பார்த்தீங்கன்னா அவருக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிது போன மேட்ச்லாம், பட் இந்த தடவை அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும், அதை வந்து அவங்க பெருசாக யூஸ் பண்ணிங்கன்னா ஒரு 50
ப்ளஸ் அடித்தா நல்லாவும் இருக்கும். ஸோ பார்க்கலாம். பட் இந்த மேட்சோட வெற்றி தோல்வி கண்டிப்பாக கேகேஆர் ஜெயிப்பாங்க நான் பிலீவ் பண்ணுறேன். கேகேஆர் வந்து 51% ஜெயிக்கிறதான சான்ஸ் இருக்குது. இந்த பக்கம் 49% ராஜஸ்தான் ராயல்ஸ் டீம் ஜெயிக்கிறதான சான்ஸ் இருக்குது தான் நான் பார்க்குறேன். அண்ட் உங்களோட வின்னிங் பர்சன்டேஜ் மறக்காம கீழே வந்து பதிவு பண்ணுங்க. அண்ட் உங்களோட பிஸ்தா யார் அப்படிங்கிறது மறக்காம கீழே வந்து பதிவு பண்ணுங்க. அண்ட் பார்க்கலாம் அடுத்தடுத்த வீடியோக்கள். மறக்காம பிளாக் ஷீட் ஸ்போர்ட்ஸ் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் பெல் கனெக்ட் பண்ணுங்க. வணக்கம், நான் கிருக்கானந்தா. COVID-19 செகண்ட் வேவ் ஸோ ஸ்டார்ட் ஆயிடுச்சு. பார்த்துருப்பீங்க, கேட்டுருந்துருப்பீங்க. இதை பார்க்கும் போதும் கேட்கும் போதும் நம்மளுக்குள்ள ஒரு பயம் வந்திருக்கும். இது எங்க முடிய போகுது அப்படிங்கிற கேள்வி கூட ஸோ பயமும் நம்மளுக்குள்ள இருக்கும். அதாவது இப்போ 8 மாசத்துக்கு முன்னாடி நம்மளுக்கு இந்த COVID-19 இங்க ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டார்ட் ஆகும்போது நம்மளுக்கு பெரிய அளவில் விழிப்புணர்வு இல்லை. ஆனா இப்போ நம்மளுக்கு அதிகமான விழிப்புணர்வு இருக்கு. ஸோ மாஸ்க் போடணும், அதுக்கப்புறம் சானிடைசர்களை வந்து பயன்படுத்தணும், அதுக்கப்புறம் வெளியில போயிட்டு வீட்டுக்கு வந்தா கை கால்களை வந்து கழுவணும், ஸோ முடிஞ்ச அளவுக்கு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணும் அப்படிங்கிற கூடிய ஒரு விழிப்புணர்வு நம்மளுக்கு அதிகமா இருக்குது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு இதை எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணுங்க. அண்ட் அதை தாண்டி கவர்மெண்ட் சொல்ற ப்ரோட்டோகால்ஸை வந்து மதிங்க. லாக்டவுனை தயவு செஞ்சு லாக்டவுனா மதிங்க. விளையாட்டுத்தனமா இருக்காங்க, சீரியஸா இருங்க. ஸோ நம்மள நம்ம பார்த்துக்கிட்டாதான் உண்டு. இந்த அவார்டினுடைய கான்செப்டே வந்து புதுசா இருந்தது. இந்த ஒரு மீடியம் நம்மளுக்கு கிடைச்சிருக்குன்றதுனால எவ்வளவு பேருக்கு லைஃப் கிடைச்சிருக்கு. கெட்டவனுக்கு வில்லன், நல்லவனுக்கு ஹீரோ, அப்படி வாழத்தான் நான் விரும்புகிறேன். இட்ஸ் மை ட்ரீம் கம் ட்ரூ. ஹாய் சிவாங்கி, நான் உன்னை விரும்பல, உண்மையில ஆசைப்படல, ஆனா இதெல்லாம் நடந்துருமோன்னு பயமா இருக்கு. உங்கள் BS Value ஆப்பை Play Store அல்லது App Store-ல் டவுன்லோட் செய்து Black Sheep Digital Awards 2021 என்ற கேட்டகரிக்குள் சென்று கண்டு மகிழுங்கள். BS Value, இது உங்கள் சொத்து.